இந்தியாவில் தனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குங்கிறதை ஹாலிவுட் திரையுலகம் முதல் முறையாக உணர்ந்து கொண்ட படம் ஜுராசிக் பார்க். சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகளுக்கு பெயர் போன மைக்கேல் கிறிஸ்டனின் நாவல் தான் ஜுராசிக் பார்க் படமாக உருவானது. அதை டைரக்ட் பண்ணவர் ஹாலிவுட் திரையுலகின் பிதாமகன் என்று புகழப்படும் ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க். அந்த காலகட்டத்தில் இருந்த டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு பல வகையான டைனோசர்களுக்கு கிராஃபிக்ஸ் காட்சிகள் மூலம் உயிர் கொடுப்பதுங்கிறது அந்த சமயத்தில் எப்பேற்பட்ட இயக்குநர்களுக்கும் கொஞ்சம் உதறல் கொடுக்குற வேலை தான். இருந்தாலும் கொஞ்சமும் தயங்காம மைக்கேல் கிறிஸ்டனின் நாவலுக்கு திரையில் உயிர் கொடுத்தாரு ஸ்பீல்பெர்க். அதைத் தொடர்ந்து ஜுராசிக் பார்க் படம் திரைக்கு வெளியாகி உலகம் முழுக்க ரசிகர்களால கொண்டாடப்பட்டது. இந்தியாவில அது வரைக்கும் ஹாலிவுட் படங்களை தியேட்டர்ல பார்க்காதவங்க கூட கூட்டம் கூட்டமா குழந்தைகளோட தியேட்டருக்கு போய் அந்த படத்தை பார்த்து ரசிச்சாங்க. ஜுராசிக் பார்க் படத்துக்கு பிறகுதான் ஹாலிவுட் அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆச்சு. பெரிய பட்ஜெட்ல அசத்தலான கிராபிக்ஸ் காட்சிகளை வச்சு தைரியமா படம் எடுக்கலாம், அதுக்கான மார்க்கெட் இந்த உலகத்துல இருக்குதுங்கிறதை ஜுராசிக் பார்க் படம் மூலமா தான் ஹாலிவுட் உணர்ந்து கொண்டது. அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்தை இந்த உலகிற்கு கொடுத்த இயக்குனர் ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க்கை பத்தி தான் இந்த வீடியோவுல தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க்கு சினிமா மேல காதல் ஏற்பட்டது அவருடைய 12வது வயசுல தான். அந்த வயசுல தன்னுடைய மினி ட்ரெயின் செட் ஒன்னை வச்சுக்கிட்டு சாகச படங்கள் எடுக்க போறேன்னு 8mm கேமராவை தூக்கிக்கிட்டு தெரிஞ்சாரு ஸ்பீல்பெர்க். அப்போல்லாம் இப்போ மாதிரி ஒரு ஷார்ட் பிலிமை அவ்வளவு ஈஸியா எடுத்துட முடியாது. பிலிம் ரோல்கள் மூலமா தான் ஷூட் பண்ணணுங்கிறதால நிறைய பணமும் செலவாகும். அப்படி இருந்தும் படம் எடுத்தே ஆகணும்னு சொல்லி அடுத்த கட்டமா தன்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை வச்சு 40 நிமிஷங்கள் ஓடக்கூடிய எஸ்கேப் டு நோவேர்ங்கிற வார் மூவி ஒன்னை எடுத்தாரு ஸ்பீல்பெர்க். அதுக்கு பிறகு அதே 8mm கேமராவில் மட்டும் 15 படங்களை எடுத்தாரு. இப்படியே ஷார்ட் பிலிம்ஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்தா எப்படின்னு சிந்திச்சு அதன் பிறகு 135 நிமிஷங்கள் ஓடக்கூடிய ஃபயர் லைட்ங்கிற பெரிய படம் ஒன்னை ஸ்பீல்பெர்க் எடுத்தாரு. ஏலியன்கள் பத்தின இந்த படத்துக்கு ஆன மொத்த செலவு $500 தான். தன்னுடைய சேவிங்ஸ் மற்றும் அப்பா கிட்ட கொஞ்சம் உதவின்னு அந்த படத்தை எடுத்து முடிச்சாரு. அது 1964 வருஷம். கம்ப்யூட்டர்கள் கூட வராத காலகட்டம் அது. அதனால தான் எடுத்த படத்தை வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன தியேட்டர்ல மக்களுக்கு போட்டு காமிச்சாரு ஸ்பீல்பெர்க். ஒரே ஷோலையே தான் செலவு செஞ்ச $500 எடுத்துட்டாரு. அதன் பிறகு சினிமா தான் வாழ்க்கைன்னு முடிவு செஞ்சு அதுல உயர்கல்வி படிக்கிறதுக்கு தெற்கு கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணாரு. ஆனா படிப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்பீல்பெர்க் சுமாரான ஸ்டூடெண்ட் தான். அவர் சி கிரேட் தான் வாங்கியிருந்தாரு. அதனால அவரோட விண்ணப்பத்தை யூனிவர்சிட்டி நிராகரிச்சிடுச்சு. அதைத் தொடர்ந்து கலிபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்டா சேர்ந்தாரு. 1968 35mm ஃபிலிம் ரோல்ல சுமார் $15,000 செலவுல ஆம்பிளின்ங்கிற ஒரு ஷார்ட் பிலிமை எடுத்தாரு ஸ்பீல்பெர்க். இப்படி ஒரு இளம் டைரக்டர் இருக்கான்னு இந்த படம் தான் உலகத்துக்கே ஸ்பீல்பெர்க்கை அடையாளம் காட்டுச்சு. பின்னாட்கள்ல ஸ்பீல்பெர்க்கால் ஆரம்பிக்கப்பட்ட சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஆம்பிளின் என்டர்டெயின்மெண்ட்னு பேர் வச்சதுக்கும் இதுதான் காரணம். ஆம்பிளின்க்கு பிறகு 2 தொலைக்காட்சி படங்களை எடுத்தாரு ஸ்பீல்பெர்க். அதுல டுயல்ங்கிற படம் வில்லன் ஒருத்தரை காட்டாமலேயே உருமுற டேங்கர் லாரி ஒன்னை மட்டும் காமிச்சு இப்படியும் கதை சொல்லலாம்னு எல்லாரையும் பயங்கரமா ஆச்சரியப்படுத்தினாரு. ஸ்பீல்பெர்க் டைரக்ட் பண்ண முதல் முழு நீள திரைப்படம் தி சுகர்லாண்ட் எக்ஸ்பிரஸ். அது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. அந்த படம் வெற்றி பெற்றாலும் அதே ஜானர்ல தங்கிடாம தனக்கு ரொம்ப பிடிச்ச ஏலியன் மற்றும் சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகளை ஸ்பீல்பெர்க் படமா எடுக்க தொடங்கினாரு. அதுல ஈடி தி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஒரு முக்கியமான படம். அதுக்கு பிறகு ஜுராசிக் பார்க் சீரீஸ், செயற்கை நுண்ணறிவு பத்தின AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சுறாமீன்களின் அட்டகாசம் கொண்ட ஜாஸ், எதிர்கால குற்றங்களை கண்டறியும் மைனாரிட்டி ரிப்போர்ட், ஏலியன்கள் முற்றுகையிடும் வார் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ், இந்த வருஷம் ரிலீஸ் ஆன VR கேம் பத்தின ரெடி பிளேயர் 1 படம்னு சயின்ஸ் மற்றும் டெக்னாலஜியில தான் தொடாத விஷயங்களே இல்லைங்கிற அளவுக்கு ஸ்பீல்பெர்க் படங்களை எடுத்திருக்காரு. இடையிடையில சாகச படங்களை டைரக்ட் பண்றதுலயும் வித்தியாசமான படங்களை ப்ரொடியூஸ் பண்றதுலயும் கவனம் செலுத்தினாரு ஸ்பீல்பெர்க். அவர் தொடங்கி வச்ச இண்டியானா ஜோன் சீரீஸ் இன்னைக்கு வரைக்கும் ரீபூட் செய்யப்படல. ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க்கின் இன்னொரு சிறப்பம்சம் போர் மற்றும் நாடகத்தன்மை கொண்ட படங்களை தத்ரூபமா டைரக்ட் பண்றது. அதிசய தொழில்நுட்பங்கள் உட்பட அதிக உழைப்பு தேவைப்படும் பிரம்மாண்ட படங்களை ஒவ்வொரு முறை எடுத்த பிறகும் அதுக்கிடையில சில டிராமா படங்களை விறுவிறுன்னு எடுத்துடுவாரு ஸ்பீல்பெர்க். நியூயார்க்கின் JFK ஏர்போர்ட்ல மொழி தெரியாம மாட்டிக்கிற ஒருத்தனுடைய கதையான தி டெர்மினல், கருப்பின பெண் ஒருவருடைய சோக கதையான தி கலர் பர்பிள்,
அதே போல கருப்பின சோகங்களை பத்தி பேசுகிற அமிஸ்டட், படுகொலை உன்னை சுற்றி பின்னப்பட்ட முனிச், அனிமேஷன் படமான தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டின்டின், உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட பிரிட்ஜ் ஆஃப் ஸ்பைஸ் மற்றும் ஷ்லிண்டர்ஸ் லிஸ்ட், போர் மற்றும் அதன் தாக்கங்களை கூறும் படங்களான எம்பையர் ஆஃப் த சன், சேவிங் பிரைவேட் ரயான் மற்றும் வார் ஹார்ஸ், முன்னாள் அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கனின் வாழ்க்கை வரலாறை மையமாக கொண்ட லிங்கன் திரைப்படம், இப்படி ஸ்பீல்பெர்க் ஹாலிவுட்ல கலந்து கட்டி வெரைட்டி விருந்து படைச்சிருக்காரு. இதுவரைக்கும் ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க் 3 ஆஸ்கார் விருதுகளை வென்றிருக்காரு. அவர் டைரக்ஷன்ல போன வருஷம் ரிலீஸ் ஆன தி போஸ்ட் திரைப்படம், பென்டகன் பேப்பர்ஸ் வெளியிட்டு அதிர்ச்சி ஏற்படுத்திய தி வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை கடந்து வந்த இடையூறுகளை பத்தி திக் திக் திரைக்கதையுடன் எடுக்கப்பட்டது. ஸ்பீல்பெர்க் தன்னுடைய கனவு படமாக கருதுறது ரோபோபோக்கலிப்ஸ்ங்கிற நாவலின் கதைதான். இந்த படம் பத்தி பல முறை அறிவிக்கப்பட்டு பட்ஜெட் பற்றாக்குறை, டெக்னாலஜி சவால்கள் காரணமாக டிராப் ஆகிடுச்சு. கூடிய சீக்கிரத்தில் ஸ்பீல்பெர்க் இந்த படத்தை மறுபடியும் தொடங்குவார்னு எதிர்பார்க்கப்படுது. ஹாலிவுட் மட்டுமில்லாமல் உலக சினிமா அரங்கிலேயே ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க் ஒரு மாபெரும் ஆளுமையாக திகழ்கிறாரு. அதுக்கு மிக முக்கியமான காரணம், கதை எழுதுவதை விட ஒரு கதையை எப்படி விற்கிறதுங்கிற தந்திரம் ஸ்பீல்பெர்க்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு உண்மை சம்பவம் இல்லாட்டி யாராவது ஒருத்தர் எழுதின சிறுகதை அல்லது நாவல், இதை மட்டும் வச்சுக்கிட்டு அற்புதமாக திரைக்கதை அமைச்சிடுவாரு. டைரக்ஷன் மட்டுமே தன்னுடைய தொழில்னு ஒதுங்கிக்காம ஒரு ப்ரொடியூசராகவும் பல நல்ல படங்களை ஸ்பீல்பெர்க் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. 73 வயசுல அடியெடுத்து வைக்க இருக்கிற ஸ்பீல்பெர்க் இன்னமும் கூட ஒரு துடிப்புள்ள இளைஞர் மாதிரி ரேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்காரு. தி போஸ்ட் படத்தை 2017 ஜூன் மாசம் தொடங்கி நவம்பர் மாசமே படத்தை முழுவதுமா முடிச்சிட்டாரு. அதுக்கு இடையிலேயே ரெடி பிளேயர் 1 படத்தின் கிராபிக்ஸ் வேலைகளையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுதான் ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க். சயின்ஸ் ஃபிக்ஷன்னு ஒன்று இல்லவே இல்லை, எல்லாமே சயின்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவார் ஸ்பீல்பெர்க். அவர் சொன்ன மாதிரியே அவருடைய படங்களில் சயின்ஸ் ஃபிக்ஷனாக வந்த பல விஷயங்கள் இன்னைக்கு ரியல் லைஃப்பில் நடைமுறைக்கு வந்துட்டது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களைக்கான ட்ரெண்டி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.